கம் பெலியோ ஓபோஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பேரு கோழியும் கோசும். முட்டைக்கோசும் சிக்கனும் சேர்த்து சிம்பிளா ஒரு ரெசிபி பண்ண போறோம். ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன், ரெண்டு மேஜை கரண்டி தேங்காய் எண்ணெய், அரை கிலோ சிக்கன், அரை கிலோ சிக்கன் சைடில் விட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் நம்ம வந்து ஒரு இன்னர் பவுல் வைக்க போகிறோம். சிக்கன் மசாலா ரெண்டு மேஜை கரண்டி. சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். காரம் வேணும்னு நீங்கள் கூட போட்டுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஒரு இன்னர் பவல், இந்த இன்னர் பவலில் ஒரு 2 கப்பு முட்டைக்கோஸ், இது மாதிரி கொஞ்சம் நல்லா கட் பண்ண முட்டைக்கோஸ், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ண முட்டைக்கோஸ் ஒரு பவல் நிறையா வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போடுவோம். ஏன்னா முட்டைக்கோசும் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால 2 டீஸ்பூன் போடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். உப்பு, ஆல்ரெடி சிக்கன் மசாலா உப்பு கொஞ்சம் இருக்குது, நீங்கள் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 தேக்கரண்டி மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைனா நம்ம வந்து முடிஞ்சது கூட போத்துக்கலாம் சிக்கனில். மஞ்சள் 1/4 தேக்கரண்டி மஞ்சள், இதெல்லாமே இந்த சிக்கனில் போடுறோம். இப்போ இன்னர் வெசலில் நம்ம முட்டைக்கோஸ் வச்சுருக்கோம், அதுக்கு கொஞ்சம் உப்பு வேணும் இல்லைங்களா, அதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். இன்னர் வெசலில் தண்ணி ஊற்றணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சிக்கனில் இருக்கிற வாட்டர்லேயே இது குக் ஆகிடும், நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது இன்னர் வெசல் வச்சாச்சு. இந்த முட்டைக்கோஸுக்கு வேணால் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்கணும்னா நீங்கள் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் எண்ணெய் சேர்க்கலை. ஸோ இப்போது இன்னர் வெசல் மூடியாச்சு. மேஜிக் பாட்டை மூடி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய மசாலாலாம் சேர்க்கலை. விசில் போட்டுட்டு சரியாக 8 நிமிடம் வைக்க போகிறோம். 7-8 நிமிஷத்தில் இது தயாராகிடும். ஸோ 8 மினிட்ஸ் நம்ம வைக்கிறோம். இந்த இண்டக்ஷன் இந்த மேஜிக் பாட்டுக்கு 2000 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. உங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்டு, கேஸாக இருந்தாலும் இண்டக்ஷனாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டைஸ் ஹீட் எதுவோ அதில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போது இது குக் ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 8 நிமிஷம் முடிஞ்சதும் இன்னொரு வசலில் இருக்க முட்டைக்கோஸை எடுத்து சிக்கனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள், 8வது நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம 8 நிமிஷம் வச்சுருந்தோம், இன்னொரு 9 செகண்டில் 8 நிமிஷம் முடிய போகுது. 8வது நிமிடம் சரியாக நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். இந்த ப்ரெஷர் இண்டிகேட்டர் உள்ளே போகிற வரைக்கும் ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் நண்பர்களே, நம்மளுடைய கோழியும் கோசும் ப்ரெஷர் செட்டிலாக ரெடியாக இருக்கு. ஓப்பன் பண்ணி அடுத்த ப்ராசஸ் பார்க்குறேன். இன்னர் வெசல் சூடாக இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க. கோஸ் அருமையாக நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் குக் ஆயிருக்கு. அப்படியே எடுத்து இந்த உள்ள சிக்கனோட சேர்த்துருங்க.
மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலா எல்லாம் சேர்த்து. அருமையான சிக்கனும் கோஸும் தயாரா இருக்கு. இந்த சிக்கனோட இந்த முட்டைக்கோஸ் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே லேசா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருக்கு, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அது உங்களுடைய சுவையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ இது இப்படி ட்ரையா இருக்கு. இதுல நீங்க கொத்தமல்லி இலை தூவி அப்படியே சாப்பிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கு, உங்களுக்கு சரியா இல்லைன்னா நீங்க உப்பு ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு முறை. இதை இன்னும் நீங்க ஸ்கேல் அப் பண்ணணும், ஒரு கிரேவியா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இதுல கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் தேங்காய் பால் சேர்க்கலாம். பாருங்க இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு நல்ல அருமையான டெக்ஸ்சர்ல கிடைக்கும் அருமை. ஸோ நண்பர்களே, முட்டைக்கோசும் கோழியும் பாருங்க நண்பர்களே, முட்டை கோசும் கோழியும் கோழியும் கோசும் தயாரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாலியோல இது ஒரு அருமையான உணவா இருக்கும். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.